ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபிஃபோ மெத்தட். ஃபிஃபோ மெத்தடில் ரிட்டர்ன்ஸும் ஷார்ட்டேஜும் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஃபார்மெட் போட்டிருக்கோம். ஸ்டோர் லெஜர் ஃபிஃபோ மெத்தட் போட்டாச்சு. டேட், ரெசிப்ட், இஸ்யூ, பேலன்ஸ் எல்லாத்துலேயும் குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட் காமிச்சிடுறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்னா உள்ளே வர்றது நீங்கள் என்ட்ரி போடணும், இஷ்யூஸ்னா வெளியே அனுப்புகிற குட்ஸை என்ட்ரி போடுவோம், பேலன்ஸ்னால் ரிமைனிங் என்ன இருக்கோ அதை என்ட்ரி போட்டிருப்போம். இப்போ இந்த சம்மில் May 1 வந்து பேலன்ஸ் 50 யூனிட்ஸ்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. முதல் நம்ம அதை என்ட்ரி போடணும். May 1, ஸோ பேலன்ஸ் காலத்துக்கு நேராக கொண்டு போயிருங்க 50 யூனிட்ஸ். ஸோ அதனால் குவான்டிட்டியில் 50 காமிச்சிட்டேன். அட் ருபீஸ் 25 சொல்லியிருக்காங்க. ஸோ 25 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் அதோடைய வேல்யூ 1250. இப்போ அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா May 3 ரிசீவ்டு 300 யூனிட்ஸ் அட் ருபீஸ் 30 பெர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் May 3 ரிசிப்ட்னாலே எங்கே தான் வரணும், ரிசிப்ட் காலத்தில் வரணும். ஸோ குவான்டிட்டிக்கு நேராக 300 யூனிட்ஸ்னு போடுறேன். அட் ருபீஸ் 30 பெர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் அதோடைய வேல்யூ வந்து 9000. இப்போ இந்த என்ட்ரி போட்டோடனே நம்ம பேலன்ஸ் காலத்தில் ஆல்ரெடி ஒரு 50 இருக்குது, இப்போ இந்த 300 இருக்குது, ரெண்டையும் சேர்த்து இந்த காலத்தில் காமிக்கணும் பேலன்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு 50 எழுதிக்கிறோம், 25,250. இப்போ வந்து இந்த 300, இது ரெண்டாவது பேக், ரேட் 39,000. இப்போ இதை ஃபஸ்ட்டு பேக்னு எடுத்துக்கோங்க, இதை செகண்ட் பேக்னு எடுத்துக்கோங்க. இதோடைய ரேட் 25, இதோடைய ரேட் 30, அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டேட் 5 கொடுத்துருக்காங்க, இஸ்யூடு 200 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நான் டேட் 5 போட்டுக்கிறேன். இந்த இஸ்யூஸ் காலத்தில் எழுதும் போது நான் 200 மொத்தமாக இஷ்யூ பண்ண முடியாது. இங்கே ரெண்டு பேக் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ரெண்டு பேக் இருக்குது, ஃபஸ்ட்டு பேக்கில் 50, செகண்ட் பேக்கில் 300 இருக்குது. நான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் தான் அடாப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேக்கை மொதல் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்தது ரெண்டாவது பேக்கை இஷ்யூ பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன், குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு பேக்கில் எவ்வளோ இருக்குது, 50 இஸ்யூ பண்ணிடலாம். ரேட் வந்து 25, அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1250. ரெண்டாவது பேக்லேருந்து அப்போ எவ்வளோ எடுக்கணும், அவங்க இஷ்யூ 200 பண்ண சொல்லியிருக்காங்க. மொதல் 50 இஷ்யூ பண்ணிட்டோம், இப்போ ரிமைனிங் இந்த 150 இதிலிருந்து எடுக்கணும், இந்த ரெண்டாவது பேக்லேருந்து எடுக்கணும். ஸோ 150, அதோடைய ரேட் என்ன, 30. 150 30 மல்டிப்ளை பண்ணோன்னா 4500. இப்போ இந்த பேக் ஃபஸ்ட்டு பேக் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, செகண்ட் பேக்கில் 150 எடுத்துட்டோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 150 இருக்குது அட் த ரேட் ஆஃப் 30. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா அதோடைய வேல்யூ 4500, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக், ஃபஸ்ட்டு அந்த பேக்லேருந்து நம்ம மொதல் குட்ஸ் எடுத்து இஷ்யூ பண்ணிவிட்டு செகண்ட் பேக்கை அப்புறம் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அண்ட் இப்போ அடுத்து என்ன டேட் கொடுத்துருக்காங்க, இஷ்யூடு 120 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் போட்டுட்டு இஷ்யூ காலத்துக்கு நேராக 120 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுற மாதிரி காமிக்க போகிறேன். ஸோ அப்போ 120 டேரெக்டாக போட்டுடலாம், ஏன்னா ஆல்ரெடி 150 மட்டும்தான் இருக்குது. நேராக இந்த பேக்லேருந்து 120 இஷ்யூ பண்ணுற மாதிரி அட் த ருபீஸ் 30, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 3600. இப்போ இந்த பேக்லேருந்து 150 120 எடுத்துட்டோம், அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 30 தான் இருக்கும். ஸோ அப்போ 30 அட் த ரேட் ஆஃப் 30, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா அதோடைய வேல்யூ 900. இப்போ அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட் 8 ரிசீவ்டு பேக் 10 யூனிட்ஸ், அதாவது நம்ம இங்கே ஏற்கனவே இஷ்யூ பண்ண இடத்துலேருந்து ரிட்டர்ன் வந்துருச்சு, 10 யூனிட்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்கு. அது எப்போ இஷ்யூ பண்ணியிருக்கோம், 7th இஷ்யூ பண்ணுது. ஸோ ரிசீவ்டு பேக்னாலே நம்ம எந்த காலத்தில் காமிக்கணும், இந்த ரிசிப்ட் காலத்தில் தான் காமிக்கணும். ஸோ டேட் போட்டுக்கோங்க, முதல் 8 எவ்வளோ யூனிட் ரிட்டர்ன் ஆகிருக்கு, 10 யூனிட்ஸ்னு சொல்லி போட்டுக்கோங்க. அட் த ரேட், இந்த ரேட் எது எடுக்கணும்னா நம்ம இஷ்யூ பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன ரேட் கொடுத்துருக்கோம், திஸ் 7th May சொல்லியிருந்தாங்க இல்லையா, 7th May நம்ம இஷ்யூ பண்ணும்போது என்ன ரேட் எடுத்திருக்கோம், 30 எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அந்த 30 தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஓகே, ஸோ அப்போ 30 போட்டுட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா அதோடைய வேல்யூ என்ன வருது, 300. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th ஒரு இது கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் டு வெண்டார், நம்ம திருப்பி கொடுக்குறோம் 15 யூனிட்ஸ்.
பதினஞ்சு யூனிட்டை நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்ணி விடுறோம். பர்ச்சேஸ்ட் ஆன் தேர்ட் மே, தேர்ட் மே வாங்கினதில் நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, அப்போ ரிட்டர்ன் பண்ணால் இஷ்யூ காலத்தில் தான் நீங்கள் கொடுக்குறோம். இஷ்யூ காலத்தில் டேட் முத போட்டுக்கோங்க, டேட் என்ன, டென்னு. இஷ்யூ காலத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறோம், 15 யூனிட்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அதனால் 15 யூனிட்ஸ் போட்டாச்சு. ரேட் எதை பார்த்து தான் எடுக்கணும்னா, இவங்க தேர்ட் மேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் மேக்கு போங்க. தேர்ட் மேயில் ரிசீவ்டு 300 யூனிட்ஸ் அட் ருபீஸ் 30 பெர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 30 ருபீஸை தான் நீங்கள் இங்கே போடணும். 15 யூனிட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 30, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 450. ஓகே, ஸோ அப்போ ஏற்கனவே இருந்த பேலன்ஸ்லேருந்து நம்ம லெஸ் பண்ணி காமிக்கிறோம். ரிசிப்ட்னா ஆட் பண்ணி காமிக்கணும், இஷ்யூஸ்னால் லெஸ் பண்ணி காமிக்கணும். இப்போ ஆல்ரெடி 30 இருக்கு இல்லையா, இந்த 10 வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை, தனித்தனியாகவே காமிச்சிக்கலாம். ஏன்னா பேக்ஸ் தனியாக காமிச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும், எப்படினாலும் நம்ம காமிச்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து இங்கே 30 அட் த ரேட் ஆஃப் 30 இருக்கு இல்லையா, ரெண்டு ஒரே ரேட்னால நம்ம கிளப் பண்ணிக்கிறதுனால தப்பே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ 30 + 10 = 40 அட் த ரேட் ஆஃப் 30, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ வருது வேல்யூ, 1200. இப்போ இஷ்யூ பண்ணியிருக்கிறதுனால இதை மைனஸ் பண்ணி காமிக்கிறோம். 40 15 லெஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 25 இருக்குது அட் த ரேட் ஆஃப் 30. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா அதோடைய வேல்யூ எவ்வளோ வருது, 750. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 15th டேட்டில் ரிசீவ் 200 யூனிட்ஸ் அட் ருபீஸ் 32 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டேட் வந்து 15 போட்டுட்டு எவ்வளோ யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன், 200 யூனிட்ஸ் அட் த ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 32. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ வருது, 6400. இங்கே கொடுத்தோடனே நம்ம பேலன்ஸ் காலத்தில் என்ன செஞ்சிடணும், அடுத்து சேர்த்து எழுதிடணும், ஆட் பண்ணி எழுதிடணும். இப்போ ரேட் வேறு வேறு இருக்குது, அப்போ தனித்தனி பேக்காகவே காமிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பேக் இங்கே ஆல்ரெடி இருக்கிறத எழுதிருங்க, 25, 30, 750. இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம் இல்லையா, இந்த பேக்கை சேர்த்து எழுதுங்க, 200, 32, 6400, அவ்வளோதான். இப்போ ரெண்டு பேக் நம்ம கையில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் 18, அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இஷ்யூடு 150 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட் 18 இஷ்யூ காலத்தில் எவ்வளோ யூனிட் பண்ணியிருக்காங்க, 150 யூனிட்ஸ். ஆனால் இருக்கிறது நம்ம கையில் மொதல் பேக்கில் 25 இருக்குது, ரெண்டாவது பேக்கில் 200 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேக்கை மொதல் முடிச்சுருங்க. அப்போ 25 யூனிட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 30, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 750. மொத்தம் எவ்வளோ இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க, 150. நம்ம 25 இஷ்யூ பண்ணிட்டோம், அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ண வேண்டியது இருக்குது, 125. அது எந்த பேக்லேருந்து எடுக்கிறோம், செகண்ட் பேக்லேருந்து எடுக்கிறோம். அப்போ அந்த ரேட்டை தான் நம்ம போடணும், 32. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதோடைய வேல்யூ எவ்வளோ வருது, 4000, அவ்வளவுதான். இப்போ பேலன்ஸ் எடுத்து எழுதும்போது இந்த ஃபஸ்ட்டு பேக் சுத்தமாக காலி, செகண்ட் பேக்கில் 125 எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 75 அட் த ரேட் ஆஃப் 32. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா அதோடைய வேல்யூ என்ன, 2400, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அண்ட் இப்போ டேட் பார்த்தீங்கன்னா அடுத்து 19, இஷ்யூடு 50 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து 19 போட்டுட்டு இங்கே இஷ்யூ காலத்தில் எழுத போகிறேன், எவ்வளோ யூனிட்ஸ், 50 யூனிட்ஸ். ஆல்ரெடி 75 நம்ம கையில் இருக்குது. இப்போ 50 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு அட் த ரேட் ஆஃப் 32 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 1600. ஸோ ஆல்ரெடி 75 50 இஷ்யூ பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 25 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அட் த ரேட் ஆஃப் 32 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதோடைய வேல்யூ என்ன, 800. ஸோ இப்போ எல்லாமே அட்மோஸ்ட் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டாக் வெரிஃபிகேஷன் ஃபவுண்ட் எ ஷார்ட்டேஜ் ஆஃப் 10 யூனிட்ஸ் ஆன் 20th. அதாவது இவங்க வெரிஃபை டைரெக்டாக போய் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது 10 யூனிட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டேஜ்னால் நம்ம நார்மலாக எங்கே தான் காமிக்க முடியும், அது ஒரு இஷ்யூ மாதிரி தான் காமிக்க முடியும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் டேட் 20 போட்டுட்டு நேராக இஷ்யூ காலத்தில் எவ்வளோ யூனிட் ஷார்ட்டேஜ் இருக்குது, 10 யூனிட் ஷார்ட்டேஜ் இருக்குது. அதை அட் த ரேட் ஆஃப் 32, ஏன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு அவ்வளோதான், 32 தான் ரேட்டில் இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 320. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 25 10 போயிடுச்சுன்னா 15 தான் நம்ம கையில் இருக்குது ஸ்டாக்கில் அட் த ரேட் ஆஃப் 32, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 480, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், புரிஞ்சிருச்சுனாலும் ஐ ஹவ் அண்டர்ஸ்டூட் போடுங்க. தேங்க்யூம்மா.